Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம different types of காடை recipes பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம காடை பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் கூடவே வந்து காடை ஃப்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து காடை தந்தூரி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காடை பிரியாணி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டுப்போம், அதில் ரொம்ப போர் அடிச்சிச்சு. இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து காடை பிரியாணி சாப்பிட்டு போகிறோம். என்னை என்ன செய்ய போகிறாய்? Thank you.
ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இது டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லைட்டாக, இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் டீப் ஃப்ரை ஆகணும். சன்லைட் வேறு போயிடுச்சு, ஐ மீன் ஈவினிங் ஆயிடுச்சு, சன்லைட்லாம் மறைய ஆரம்பிச்சிருச்சு, இருட்டிக்கிட்டே வருது. ஸோ நம்ம இதான் கரெக்டான டைம் நம்ம தந்தூரி பண்ணுறதுக்கு. ஸோ காடை தந்தூரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு டீப் ஃப்ரை. இந்த மாதிரி அடுப்பில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. நம்ம டெரஸ் கிச்சனில் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். பட் அந்த காலத்தில் டெய்லி டெய்லி மூணு வேலையும் செஞ்சுருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப பெரிய விஷயம் இது. அடுப்பு எரி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அண்ட் ரொம்ப கஷ்டமான வேலை, அடிக்கடி ஆஃப் ஆகிடும். நிறைய ரிஸ்க் எடுத்து நாங்கள் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.